ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கொலப்பசி. இன்னைக்கு நாம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து செம போட்டு என்னடான்னு பார்த்தா 50 ரூபாய் சிக்கன் பிரியாணி தராங்க. 50 ரூபாய் சிக்கன் பிரியாணி தராங்க, பயங்கர கூட்டம். பிரியாணி சொல்லி ஹாஃப் அன் அவருக்கு நல்லா சீப்பு தான் நம்மளுக்கு வந்து அவ்வளோ கூட்டம். முடிஞ்சதுக்கு அவங்க சீக்கிரம் தராங்க, பட் செம கூட்டம். ஸோ வாங்க, இந்த பிரியாணி 50 ரூபாய்க்கு வர்த்தா நல்லாயிருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பெரிய பீஸு 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, 2-3 பீஸ் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பீஸு. ஸோ பீஸ் பார்த்தால எப்படி இருக்கு, பிரியாணி செம்ம சூடா இருக்கு. ஐம்பது ரூபாய்க்கு பிரியாணி, ரியாலவே வர்த்தான பிரியாணி. ரைட்டா கூட பிரியாணி அப்படின்னு பார்த்துடலாம். ரைட்டா பிரியாணி, ஸோ ரைட்டா பிரியாணி. செமையாக இருக்குது நிலவே, பாருங்க சிக்கன் பீஸ் அவ்வளோ இருக்குது, செமையாக வெந்திருக்கு. ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா வரவரையாக சூப்பராக இருக்குது. பட்டை கிராம்போட அந்த ஃப்ளேவரு ரியலாக ஆசைங்க, வேறு அளவு. அதாவது பட்டை கிராம்பு நீங்கள் ரியலாக சாப்பிடுங்க, உங்களுக்கு செம்ம காரமாக இருக்கும், மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். பிரியாணியில் வேறு லெவல் இருக்குது. சார் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கபாபிடிக்கும் பார்த்துடலாம். கபாப்பில் ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ரொம்ப இருக்குது போல். அதுக்கப்புறம் அந்த கபாபோட எக்கோட டேஸ்ட்டு அந்த இன்க்ரீடியண்ட்டை அப்படியே ஃபுல்லாக நான் டாமினேட் பண்ணுது. சிக்கன் செம்ம சாப்பிடுங்க, ஒன்றே ஒன்று காரம் ஜாஸ்தி, ஆந்திராக்காரங்க போல் செம்ம காரம். ஆந்திராக்காரங்களாக நல்லா காரம் சாப்பிடுவோம் போல், செம்ம காரம். பட்டை லவங்கத்தோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு, அந்த அந்த டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குது. இதெல்லாம் 50 ரூபாய்க்கு வந்து பிரியாணி வர்த்தான். இந்த கடைக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு 3 நாளாக ட்ரை பண்ணேன். பிரியாணி காலி காலி காலின்னு சொல்லிட்டாங்க, சண்டே மண்டே டியூஸ்டே 3 நாள் பிரியாணி காலி காலின்ட்டாங்க. ஸோ வெனஸ்டே வந்துட்டு போடாடி டெய்லி போத போதுன்ட்டு எனக்கு தேர்ஸ்டே வந்தேன். பை லக் பிரியாணி இருக்குது வாங்கினாங்க. ஸோ வேறு லெவலு, மூணு நாளில் வந்து இந்த பிரியாணி கிடைக்கிறதால. பிரியாணி எப்போ தான் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன், 9:00 போகிறாங்க பிரியாணி. பிட்வீன் 12:30 இல்லை 1:00 பிரியாணி காலியாகிடுது. ஒரு பக்கம் மேலே வெயில், சூடு
ஹாலிவுட் ப்ளஸ் செம்ம காரம். இதுக்கு நடுவில் மூக்கில் தண்ணி வருது. ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். கபாப் ரெண்டு பீஸ் இருக்குன்னா கபாப் தகட்டுது. ஏதாவது கபாப் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். கபாப் ரொம்ப தகட்டுது, சிக்கன் கபாப். அதுக்கு தூக்கி விசாரிட்டு போகும்போது வேஸ்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டு பீஸ் சாப்பிடலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனாக்கா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்ட்டு அப்படியே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா குவாலிட்டி தர முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க.